हरे कृष्ण 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 हरे हरे। ओ நம்ம நேற்று அந்த ரெண்டு ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு கீதையிலேருந்து எடுத்தா அதில் அந்த ரெண்டு ஸ்லோகம் வரும். நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, கீதையில் 1% ஸ்லோகம், அவ்வளோதான். என்ன 7 ஸ்லோகம், 1%, 1% ஸ்லோகம் வந்து நம்ம தேசத்து பாப்புலேஷனில் 99% இந்துக்களுக்கு தெரிந்திருக்கணும். 1% மினிமம் 7 ஸ்லோகம் மனப்பாடமா, 99%, 100 கோடினா 99 கோடிக்கு தெரிஞ்சிருக்கணும். 1% 7 ஸ்லோகம் டார்கெட் நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்தது 10% ஸ்லோகங்கள் அப்படின்னா எத்தனை, 70, 70 ஸ்லோகம், 10%. அது 90% மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 90%? ஆமா, 90% பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். 10% 70 ஸ்லோகம் மனப்பாடமா தெரியணும். கணக்கு போட்டு பாருங்க, நமக்கு எத்தனை ஸ்லோகம் மனப்பாடமா தெரியும். அடுத்தது 700க்கு 700 ஸ்லோகமும் 1% பாப்புலேஷனுக்காவது தெரியணும். 1% பாப்புலேஷன்னா எத்தனை, 1 கோடி. 10% பாப்புலேஷனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம சமுதாயம் எங்கேயோ போயிடும். 10 கோடி பேருக்கு 700 ஸ்லோகமும் தெரியணும். இப்படி ரிவர்ஸ்ல 1% 1 ஸ்லோகம் அத்தனை பேருக்கும் தெரியணும். 100% இந்துக்களுக்கு தெரியும் 1 ஸ்லோகம், எல்லோருக்கும் தெரியணும். 7 ஸ்லோகங்கள் ஒரு டோட்டல் ஜனத்தொகையில் 10% பேருக்கு, 90% பேருக்கு 1% ஸ்லோகம் தெரியணும். 90% ஜனங்களுக்கு. அடுத்தது 10% ஸ்லோகங்கள், 70 ஸ்லோகங்கள், அது ஒரு ஒரு ஏதோ ஒரு கணக்கு வச்சுங்க. பட் 1%, 1% இந்துக்களாவது 700 ஸ்லோகமும் மனப்பாடாகும். ஸோ நம்ம 100 கோடியில ஒருவரா, 100 கோடியில 10 லட்சத்துல ஒருவரா, 90 லட்சத்துல ஒருவரா அப்படிங்கிறது நம்ம முடிவெடுக்கணும். ஒரு டார்கெட் வச்சு மனப்பாடம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். எந்தெந்த ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும் நாமே செலக்ட் பண்ணுங்க. 7 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணோம்னா அப்படியே நமக்கு சட்டுன்னு ஒரு ஸ்லோகம் ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கு, உடனே ஒரு ஒரு நம்மளை இழுக்கிறது, அதை டிக் பண்ணி வச்சுக்கணும். அந்த 7 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணும், மனப்பாடம் ஆகணும். ஏன்னா கீதை வந்து ஒரு கைடு, கீதை ஒரு நாவல் இல்லை, கீதை ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக் இல்லை, த்ரில்லிங் புக் இல்லை. கீதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கைடு. நமக்கு எப்போல்லாம் மனசில் குழப்பம் வருதோ, பிரச்சனை வருதோ, கேள்வி வருதோ, சந்தேகம் வருதோ, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டயலமா வருதோ, அப்பெல்லாம் நம்ம கீதையை அப்படி சும்மா ஒரு தட்டு தட்டிட்டு ஏதோ ஒரு பக்கத்தை தரங்க, அதை படிங்க, நம்முடைய கேள்விக்கான பதில் அதில் கிடைக்கும். நம்ம இந்த புக்கு அமிர்த கலசம் கீதை அப்படின்னு, இது ஒரு 700-800 பக்கம் இருக்கு, 461 பக்கம் இருக்கு. இந்த மாதிரி
மூணு புஸ்தகங்கள், வால்யூம் ஒன், வால்யூம் டூ, வால்யூம் த்ரீ. இதில் அஞ்சு அத்தியாயங்கள் இருக்கு. அடுத்தது 12 வரைக்கும் ரெண்டாவது வால்யூம், 18 வரைக்கும் மூணாவது வால்யூம். அப்படி மூணு வால்யூமில் நான் வந்து ஒரு கிரைசிஸ் சமயத்தில் எழுதி அதை நான் அமிர்த கலசம் கீதை இந்த பேரில் நான் வெளியிட்டிருக்கேன். அமிர்த கலசம் கீதை அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக பேசுகிற புஸ்தகம் கையில் வச்சுக்கணும். நம்ம சமையலறையில் நாம் எங்கே அதிக நேரம் இருக்கிறோமோ, கம்ப்யூட்டர் டேபிளில், நாம் வேலை செய்கிற இடத்துல, எந்த ப்ராப்ளம் மனசுக்குள்ள ஒரு பசில் வந்தாலும் கீதை மேலே கையை வைக்கணும். பழைய காலத்தில் புக் கிரிக்கெட்னு விளையாடுவோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தை திறக்கணும், படிக்கணும், அந்த ஸ்லோகத்தை படிக்கணும், அர்த்தத்தை படிக்கணும், விளக்கத்தை படிக்கணும். அது நமக்கு அதில் நம்முடைய பசிலுக்கான தீர்வு கிடைக்கும் 100%. கீதை அதனால் தான் நான் வந்து ரெஃபரன்ஸ் கைடுன்னு சொல்லுவேன். அர்ஜுனனுக்கு அவனுக்கு குழப்பத்தை தீர்க்க ஸ்ரீகிருஷ்ணன் பக்கத்திலேயே இருந்தான். அப்போ நமக்கெல்லாம் எங்கே இருக்கான்? புஸ்தகத்தில் இருக்கான், கரெக்டு. ஆனால் நமக்கு புஸ்தகத்தை விட நமக்குள்ளேயே அவனை இருக்கு, அவன் இருக்கிறான். நம்ம பார்வை தான் வேற எங்கேயோ பார்த்துட்டுருக்கோம், அவனை பார்க்கல. நமக்குள்ளேயே இருக்கான், அங்கிருந்து வழிகாட்டுறான், என்ன பண்ணலான்னு சஜஷன் கொடுக்குறான். அதை தட்டி விடணும், அங்கே தூசி தட்டி அவனை பார்க்கணும். அப்போது மனப்பாடம் பண்ணினா அது உள்ளேயே பர்மனெண்ட்டாக நம்ம கண்ணுக்கு படும். ஒரு 7 ஸ்லோகம், 60, 20 ஸ்லோகம், 50 ஸ்லோகம், 70 ஸ்லோகம் அப்படின்னு கிராஜுவலாக மனப்பாடத்தை அதிகப்படுத்தும். சரி, நேற்று நம்ம பார்த்த அந்த 2 ஸ்லோகங்கள், யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய தராத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதில் பாருங்க இன்னொரு விஷயம், சம்பவாமி யுகே யுகே. ஒரு தடவை தான் கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்தது, ராமனுடைய அவதாரம் ஒரு தடவை தான் நடந்தது அப்படின்னு இல்லை. சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன், என்னை உற்பத்தி செய்து கொள்கிறேன். சம்பவாமி யுகே யுகே. ஒரே நிமிஷம், இங்க ஏதோ ஒரு பண்டிகை நடக்கிறது சத்தமாக. அதனால இதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம் இருக்கு. நம்ம நம்முடைய தர்மப்படி எல்லாமே சைக்ளிக், சுழற்சி. சுழற்சினா திரும்ப 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 வரும், அதே வரும், அதே இடம் வரும், அதே காலம் வரும், அதே நிகழ்ச்சி வரும், ரிப்பீட். ஆனால் நம்முடைய தியரி கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமில் லீனியர், காலம் லீனியர், அதுக்கு ஆரம்பம் உண்டு அதுக்கு முடிவு உண்டு, ஸ்ட்ரெயிட் லைன், ரிப்பிட்டேஷனே கிடையாது. அதனால தான் அவன் வந்து அது இறை தூதன் இனிமே வரமாட்டார், நபி தான் கடைசி தூதன், இயேசு தான் த ஒன்லி தூதன், கடவுளுடைய ப்ராஃபெட், ஒரே ஒரு ப்ராஃபெட் இயேசு ஒருத்தன் தான், இனிமே ரிப்பீட் ஆகாது. நம்ம உயிர் போயிடுத்துன்னா நாம் பாட்டுக்கு பள்ளத்தில் சவக்குழியில் கிடக்கணும். அவனுடைய தீர்ப்பு நாள், ஜட்மெண்ட் நாள் வந்து அவன் ஜீசஸ் வந்து எல்லாரையும் அழைச்சின்னு போவான் சொர்க்கத்துக்கு. சிலுவை போட்டவங்களெல்லாம், சிலுவை போடாதவங்களெல்லாம் பர்மனெண்ட்டாக நரகத்தில் தள்ளிடுவான். ஏன்னா அவங்களுடைய கணக்கு கணிப்பு ஆதி உண்டு அந்தம் உண்டு, லீனியர் கணிப்பு, லீனியர். ஆனால் நம்மது அப்படி இல்லை, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அனாதி அனந்தம்.
சைக்ளிக். சைக்ளிக்னா என்ன, நம்ம அந்த ராட்ட சக்கரத்துல ஒவ்வொரு தடவையும் அந்த டாப் போஸ்டுக்கு போவோம், சல்லுன்னு கீழறங்குவோம், அப்படி சர்க்கோட மேலே ஏறும், சல்லுன்னு கீழறங்கும். இது இது நடந்துட்டே இருக்கும், எண்டே கிடையாது. எங்க ஆரம்பிச்சது காலம், வேதம் எப்போ எங்க ஆரம்பிச்சது தெரியாது, அந்தம் எங்க முடியும் அதுவும் இல்லை, அனாதி அனந்தம். அப்போ இப்போ நம்ம சந்தியாவந்தனத்துல சங்கல்பம் எடுக்கிறோம், என்ன சொல்றோம், மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அஷ்டாவிம்சதி தமே கலியுகே அப்படின்னு சொல்றோம். என்ன அர்த்தம், 28வது கலியுகம், 28வது கலியுகம். இதுல இந்த பாருங்க டைம் ஸ்பேன் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு நாள், ஒரு வாரம் 7 நாள், ஒரு மாசம் அமாவாசையிலேருந்து அமாவாசை, ஒரு வருஷம் சங்கராந்தியிலேருந்து சங்கராந்தி, சைத்திர சித்திர சங்கராந்திலேருந்து சித்திர சங்கராந்தி வரைக்கும், மேஷம் சித்திர இல்லை மேஷம், மேஷ சங்கராந்தி, மேஷ சங்கராந்தியிலேருந்து மேஷ சங்கராந்தி ஒரு வருஷம், அதுக்கு நடுவில் உத்தராயணம் தட்சிணாயணம், அதுக்கப்புறம் 12 வருஷ சைக்கிள், அப்புறம் 60 வருஷம், சஷ்டி சன்வத்சராணாம் மத்தியே பிளவநாம சம்வத்சரே, 60 வருஷங்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் ஒரு சதகம், 100 வருஷம், அப்படி ஒரு யுகம், சத்தியயுகம் எவ்வளவு, 16 லட்சம், அதாவது கீழேந்து வருவோம், கலியுகம் எவ்வளவு, 432,000 வருஷங்கள், 432,000 வருஷங்கள். துவாபர யுகம் எத்தனை, 864,000, இந்த 432 டபுள் பண்ணுங்க, துவாபர யுகம் 864,000 வருஷங்கள். திரேதாயுகம் என்ன, மூணால பேருக்குங்க, 12,96,000 வருஷங்கள் திரேதாயுகம், 4ஆல பேருக்குங்க, 4×4 16, 17,28,000 வருஷங்கள், 96 + 32, ஆமாம் 28. ஸோ 17 லட்சம் + 12 லட்சம் + 8 லட்சம் + 4 லட்சம், கிட்டத்தட்ட எல்லாம் கூட்டினா 43 லட்சம் வருது, 43,20,000 வருஷம், 28 96 அப்படின்னா 110, 116, 116 + 8 124, அதுக்கப்புறம் 64, 128, 188, அதுக்கப்புறம் 32, 188, 230, 190 + 30, 20, கரெக்ட், 43,20,000 வருஷங்கள், 4 யுகங்களை கொண்ட ஒரு குரூப், அதுக்கு பேரு மன் சதுர்யுகம் அப்படின்னு பேர். சதுர்யுகங்கள் ஒரு 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்தரம், மன்வந்தரம் எக்ஸாக்டா 1000 இல்லை, அது கிட்டத்தட்ட 996 சதுர்யுகங்கள் வரும், அது சேர்த்தா ஒரு மன்வந்தரம். அந்த மன்வந்தரங்கள் 14 இருக்கு மொத்தமா, 14 மன்வந்தரங்கள். இப்போ நம்முடைய 7வது மன்வந்தரம் நடக்கிறது, இதெல்லாம் அந்த சங்கல்பத்தில் வரும், 7வது மன்வந்தரம்,
அந்த ஏழாவது மன்வந்தரத்தில் 28வது சதுர்யுகம். அந்த 28வது சதுர்யுகத்தில் சத்தியயுகம் முடிந்தது, திரேதாயுகம் முடிந்தது, துவாபர யுகம் முடிந்தது, 28வது கலியுகம் இப்போ நடக்கிறது. 5124 வருஷங்களோ இதோ கிட்டத்தட்ட, நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும், 5124 வருஷம். 28வது கலியுகம் பாருங்க, டைம் எப்படி ஒரு லாங் டைம் பேக். நம்மெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் கம்பேர் பண்ணினா அதெல்லாம் அனாதி அனந்தம். எப்போ ஆரம்பிச்சது தெரியாது, எப்போ முடிய போகிறது தெரியாது. இப்படி அடுத்து ரெண்டாவது இன்னொரு கலியுகம் வரும், இதே நாள் இன்னொரு சத்துரியுகம் வரும், அப்போ இன்னொரு ராமாவதாரம் வரும், இன்னொரு கிருஷ்ணாவதாரம் வரும். ரிப்பிட்டேஷன் எல்லாமே. நீங்கள் நம்ம வாழ்க்கையெல்லாம் படிங்க, ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை போய் உங்கள் வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன, உங்கள் வாழ்க்கை எப்படி கழிந்தது, சின்ன வயசு எப்படி கழிந்தது, இளைஞர் பருவம் எப்படி போச்சு, ரெக்கார்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் இருக்கும், நிறைய ரிப்பிட்டேஷன் இருக்கும். அதே தான் நம்ம தாத்தா காலத்து, தாத்தாட்ட கேளுங்க எப்படி வாழ்ந்துருந்தீங்கன்னு. நம்ம வாழ்க்கையை பாருங்கள், நம்ம அடுத்த ஜென்ரேஷனை பாருங்கள், அதே தான் திரும்ப திரும்ப வருது, அதே தான் வருது. அப்போது ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது காமன். அப்போது அவதாரமும் ரிப்பிட்டேஷன் இருக்குது, சூழ்நிலைகளும் ரிப்பிட்டேஷன் இருக்குது. அசுர குணம் வளரும் 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 வளரும், ஒரு ஸ்டேஜில் பொறுக்காமல் சத்துவம் வெடிக்கும், அசுர குணத்தை அழிக்கும், சத்வம் ஓங்கும், வளரும் 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 வளரும், மெதுவாக சத்வம் தேய ஆரம்பிக்கும், திரும்ப அசுரகுணம் பிறக்கும், வளரும் வளரும் வளரும். இது சைக்கிள். அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கை இருக்குது, இந்துக்களுக்கு தான் இருக்குது. எந்த விஷயமுமே, எந்த கஷ்டமுமே, அன்எண்டிங் கேவ், டார்க் கேவ், அன்எண்டிங், முடிவே இல்லாத கஷ்ட காலம் அப்படின்னு யாருக்கும் கிடையாது. சரியாயிடும், பொறு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும், சரியாயிடும். திங்ஸ் வில் சேஞ்ச், மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஒன்று தான் நிரந்தரமானது, மாற்றம் ஏற்படும். இதே நிலை தொடராது, மெதுவாக. ஆனால் கொஞ்சம் பொறுமையை காத்துரு, பொறுமை காத்துரு, புதுமை காத்து. இந்துக்கள் தான் சமுதாய உலகத்திலேயே ரொம்ப இந்த விஷயத்தில் கொடுத்து வைத்தவர்கள். அதனால தான் இங்கே தற்கொலைகள் ரொம்ப குறைவாக இருக்கு. தற்கொலைகளும் இல்லை, வன்முறையும் இல்லை, அடிதடி சண்டை இல்லை, இரத்தக்களரி இல்லை, துப்பாக்கி கல்ச்சர் இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவில் அவ்வளவு வன்முறை, பிளாக்ஸ் வன்முறை. நான் இந்துக்கள்கிட்ட சொல்லுவேன், அங்கே இருந்தபோது, நீங்கள் துப்பாக்கி வச்சுங்களேன், இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு லைசன்ஸ் வாங்கி ஒரு துப்பாக்கி வச்சுங்க. அப்போ அங்கே சொல்லுவேன், யூனிஃபார்மாக ஒரே பதில், எங்கள் துப்பாக்கியாலேயே எங்களை கொண்டுடுவான், நாங்கள் துப்பாக்கி எடுத்தால் கை நடுங்கும். நமக்கு துப்பாக்கியை பிடிக்கிறதுக்கே பயிற்சி வேணும், கிரிப்போடு. சில சினிமாவில் காட்டுவான், அந்த பெண்ணுக்கு பழக்கம் இருக்காது, கணவன் செய்த ஒரு அநியாயத்துக்கு எதிராக துப்பாக்கி எடுத்துருவேன், வீட்டில் இருக்கிற துப்பாக்கி, அப்படி ரெண்டு கையாலும் இருக்க பிடிப்பான், கை நடுங்கு. அப்படிலாம் துப்பாக்கியை திடீர்னு நினச்ச உடனே எல்லாம் எடுத்து செலுத்த முடியாது. நான் சினிமா ப்ரொடியூசர் 2-3 பேர் எனக்கு தெரியும், அவர் சொல்லுவார், பெரிய நடிகன் பெரிய ஃபைட்டெல்லாம் பண்ணுறான்னு நாம் நினைக்கிறோம், பேர் சொல்லி எனக்கு சொன்னார் 2-3 பேரை பற்றி. பொம்மை துப்பாக்கி கையில் கொடுத்து அதை அடுத்தினா பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம் வரும், அதுக்கே கணிச்சு விட்டுவான் இந்த ஆள் அப்படின்னு சொல்லுவார். பயம், நமக்கு பயிற்சி இல்லை, அதுக்கு கடுமையான பயிற்சி எடுக்கும். ஒரு ஆயுதத்தை கையில் இறுக பற்றுவதற்கு பயிற்சி வேண்டும், ஸ்பெஷல் பயிற்சி. அதனால தான் க்ஷத்திரியர்களுக்கு அந்த வேலை,
க்ஷத்ரியர் நான் அந்த அந்த என்னதது நன்சொக் நன்சொக்க கராட்டையில் நன்சொக்குன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு கட்டை நடுவில் செயின், அதை எடுத்து ஸ்டைலாக இப்படி இப்படி ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டு ஆட்டி பார்த்தேன். நம்ம மண்டையிலையும் நம்ம முதுகுலையும் தான் அடி வாங்குகிறோம், அதுக்கு பயிற்சி எடுக்கும், ரொம்ப கடுமையான பயிற்சி. என்ன அர்ஜுனன் சொல்கிறான் பாருங்க, முதல் அத்தியாயத்தில் காண்டீவம் சன்சதே ஹஸ்தாத் அப்படிங்கிறான், என்னுடைய காண்டீவம் என் கையிலிருந்து நழுவுகிறது. ஏன்னா க்ஷத்ரியனுடைய பயிற்சியில் அந்த காண்டீவத்தை இறுகப்பற்றுவது தான் இப்போ முதல் பயிற்சி, பற்றுதல், அந்த இறுக்கப்பட்டணும். நாங்கெல்லாம் கம்பு பிராக்டிஸ் பண்ணுவோம், தண்டா அப்படின்னு சொல்லுவோம், தண்டாயுத பாணி முருகனுடைய பேர், தண்டம் என்ற ஆயுதத்தை ஏந்தியவன் அப்படின்னு பேர். தண்டம்னா என்ன, குச்சி மூங்கில் கம்பு, ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த மூங்கில வச்சு யுத்தம் செய்யும், தண்ட யுத்தம் அப்படின்னு பேர். நம்ம கை கிரிப்பு பிராக்டிஸ் இல்லைன்னா, அந்த எதிராளி நல்ல பிராக்டிஸோடு இருக்கிறவர்னா, அவர் வந்து ஒரே அடி தட்டினார்னா அந்த நம்முடைய கையிலேருந்து வழுக்கிண்டு தண்டை பறந்துடும். முதல் விஷயம் கிரிப்பு வேணும், இறுக நல்ல கிரிப்பம், உறுதியாக பற்றணும் ஆயுதத்தை, உறுதியாக பற்றணும். இந்த ஷேவிங் பண்ணிக்கிறோம், பிளேடு கிழிக்கிறது, ரத்தம் வருது, எப்போ எப்போ அதனுடைய அந்த மேலே பிளேடு வைக்கிற பதிக்கிற அந்த இடம், ரேசர் வைக்கிற இடம், அந்த ஹேண்டில் அது டைட்டாக ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட்டாக முழுகிந்தா அப்படி இழுத்தா அது பாட்டுக்கு க்ளீனாக ஷேவ் பண்ணும். அது கொஞ்சம் கோணலாக இருந்தால், சரியாக டைட்டாக போடலைன்னா அது இப்படி லேசாக அப்படி புளக்குளக்னு ஆடி வந்தால், அப்படி இழுக்கும்போது புளக்குன்னு ஒரு தடவை ஆடிட்டு வரும், அங்கே வெட்டு வெட்டு காயம் ஏற்படும். அந்த கிரிப் ரொம்ப டைட்னஸ் ரொம்ப முக்கியம், அதுக்கு பயிற்சி வேணும். அது சரீரத்துக்கு கைக்கு பயிற்சி, அது மனசுக்கு பயிற்சி. அதனால க்ஷத்ரியர்கள் குறிப்பாக இந்த பாவனையோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு அந்த பயிற்சி சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அதனால் அந்த பயிற்சி அவர்களுக்கு அவசியமானது. மனப்பான்மை கொண்டவர்களுக்கு தான் அந்த பயிற்சி, அத்தகைய மனப்பான்மை கொண்டவர்கள். அதனால் இது வந்து நம்ம இது ராமனாவோ கிருஷ்ணனாவோ கற்பனை செய்வது ஒன்று, அநியாயத்துக்கு எதிராக நான் போராடணும்னு முடிவெடுப்பது ஒன்று, ஆனால் அதுக்கு பயிற்சி வேணும். அவ்வளோ சுலபம் கிடையாது அநியாயத்துக்கு எதிராக போராட்டம், நாம் அடி வாங்கித்தான் வரும் பயிற்சி இல்லைன்னா. ராட்சசனோட சண்டை போடுதல் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடல்ல பலி வேணும், பயிற்சி வேணும், உறுதி வேணும். சம்பவாமி யுகே யுகே, மீண்டும் 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 இது நடக்கும், நான் வருவேன், யுக யுகத்தில் வருவேன். அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம், நம்முடைய சைக்ளிக் நேச்சர் ஆஃப் அவர் கால்குலேஷன்ஸ், நம்முடைய எல்லா கணக்குமே சைக்ளிக். பகல் வந்துதா ராத்திரி வரும், ராத்திரி வந்துதா மீண்டும் பகல் வரும், குளிர்காலம் வந்துதா வெயில் காலம் வரும், வெயில் காலம் வந்துதா குளிர்காலம் வரும். 4 வருஷம் வயசான அப்புறம் நம்ம சொல்லுவோம், ஐயோ இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி, என்ன வருஷா வருஷம் வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே போகுமா என்ன, 46, 45, 40 நாக்பூரில் 48, 49 மேலே போகிறது இல்லையே டிகிரி செல்சியஸ், ஆனால் வருஷா வருஷம் நம்ம புலம்புறோம் ரொம்ப ஜாஸ்தி வெயில், ஐயோ போன வருஷத்தோட ஜாஸ்தி. இல்லைடா வெயில் இல்லை, வெயில் அதே 46, 47 தான் நிற்கிறது, நம்முடைய தாங்குகிற சக்தி குறையிறது வயசாக வயசாக, அவ்வளோதான் நம்ம தாங்குகிற சக்தி குறையிறது.
அதனால சைக்கிள், வெயில் வந்தா குளிர் வரும், குளிர் வந்தா வெயில் வரும், வரும். துன்பம் வந்தா இன்பம் வரும், சுகம் வரும். சுகம் வந்தா சுகத்துல துள்ளி குதிக்காத, திரும்ப ஒரு அடி வரும். மீண்டும் மீண்டும் ரிப்பிட்டேஷன், ரிப்பிட்டேஷன், ரிப்பிட்டேஷன். இது எல்லாவற்றுக்கும் பெருந்து. இயற்கையும் ஒரு சைக்கிள். விதை, பயிர், பக்கு வளர்ச்சி, பயிர், பயிர் பக்குவமடைந்து மீண்டும் விதை, மீண்டும் பயிர், முளைத்து வளர்ந்து நல்ல பக்குவமாய் விதை, மீண்டும் விதை, திரும்ப சைக்கிள். இந்த சைக்கிளை யாரு அனுசரித்து இதற்கேற்றபடி நடந்து கொள்கிறானோ அவன் வாழ்வான். மூணாவது அத்தியாயத்தில் சொல்றார் பாருங்க, ஏவம் பிரவர்த்தி தன் சக்கரம் நானு வர்த்தய தீகைய அகாயுர் இந்திரியாராம மோகம் பார்த்த சஜீவன். யார் இதை பின்பற்றவில்லையோ அவன் அசுர பாவனை கொண்டவன், ராட்சச பாவனை கொண்டவன். சைக்கிள் ஹாஸ் டு பி ரெஸ்பெக்டட், புரிந்து கொள்ளணும், அதை மதிக்கணும். சரி, அப்படி நேற்று ரெண்டு ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம், ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத. தியக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத. தியக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு சொல்ற ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஜன்மம் கர்மம் ச மே, என்னுடைய என்னுடைய ஜன்மம் கர்மம், என்னுடைய பிறப்பும் என்னுடைய காரியங்களும் திவ்யம், திவ்யமானவை, தெய்வீகமானவை. என்னுடைய ஜன்மமும் என்னுடைய காரியங்களும் தெய்வீகமானவை. ஜன்ம கர்ம சமே திவ்யம், திவ்யம், தெய்வீகமானவர். சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத. இதை யார் அறிந்து கொள்கிறாளோ, தத்துவ ரீதியா அறிந்து கொள்கிறாரோ, ஏவம் யோ யஹ, யஹன எவர் அறிந்து கொள்கிறாரோ, வேத்தி தத்துவத, அடியாழத்திலிருந்து தத்துவத்தை அதனுடைய எசன்ஸை யார் அறிந்து கொள்கிறாரோ, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத. தத்தோ மான் தியக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அதனே தியக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. தியக்த்வா ஜன்மம், இப்படி அறிந்து கொள்பவர்கள் உயிரை விடும்போது, வாழ்க்கையை முடிக்கும் பொழுது எதை அறிந்து கொண்டவர்கள், என்னுடைய ஜன்மமும் கர்மங்களும் திவ்யமானவை என்று தத்துவ ரீதியாக அறிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையை தியாகம் செய்யும் போது, விட்டு விடும்போது, உயிரை விடும் பொழுது, தியக்த்வா தேகம் இந்த தேகத்தை விடும் பொழுது, புனர்ஜன்ம புனர்ஜன்மம் ந புனர்ஜன்ம, தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன, அவர்களுக்கு புனர்ஜன்மம் கிடையாது, அவர்கள் என்னை வந்து அடைகிறார்கள். இப்போ இப்படி ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், ஏன்பா அவர் இவ்வளவெல்லாம் மேஜிக் பண்ணியிருக்காரு, இவ்வளவெல்லாம் அவர் சமத்காரத்தை காட்டியிருக்காரு, அப்ப கூட அவர் தெய்வீகமானவர் அப்படிங்கிறது உணரலையா? பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு, சுபாவம், அதி பரிச்சயாத் அவஜ்ஞா அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நெருக்கத்தில் பக்க
பக்கத்துல இருக்கிறவருடைய மகத்துவம் அவருடைய உயர்வு மேன்மை நமக்கு தெரிய வராது. நம்முடைய அம்மாவுடைய சிறப்பு பல சமயம் செத்து போனப்பந்தான் அவருடைய உயர்வு மேன்மை நமக்கு கண் ஞாபகம் வரும். பக்கத்துல இருக்கிறத நாம மதிக்க மாட்டோம். திருவான கோவிலுடைய அகிலாண்டேஸ்வரி கோவில் வாசல்ல வீடு இருக்கு. டெய்லி எத்தனை தடவை வருஷத்துல எத்தனை தடவை மாசத்துல எத்தனை தடவை நம்ம கோவிலுக்குள்ள போறோம், சந்நிதியில போய் அவளை பார்த்துட்டு வரோம். பக்கத்துல இருந்தா கொஞ்சம் அலட்சியம். இங்க இருந்து காசி போயிட்டு அன்னபூர்ணி தேவி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப திவ்யமா காலையில கங்கையில குளிச்சுட்டு ஈர இடத்தோட இல்லைன்னா ஈரம் இல்லாம அவரவர் பழக்கப்படி அன்னபூர்ணி தேவியையும் விஸ்வநாதனையும் பார்த்துட்டு வரும். பெரிய சடங்கெல்லாம் அங்க பூஜையெல்லாம் செய்வோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறது நமக்கு ஒரு வகையான அலட்சியம் வந்து அப்படின்னு சொல்லுவாரு. அதே போலதான் இந்த அவதாரங்கள், அவர்கள் பக்கத்துல இருக்கிறவருடைய மகிமை, அவருடைய கிரேட்னஸ், அவருடைய மேன்மை நமக்கு கண்ணிலேயே படாது. அவர் செத்து போன அப்புறம் தான் நீங்க உங்க அம்மாவை பத்தி நினைச்சு பாருங்க. உயிரோடு இருக்கும் பொழுது அம்மாவிட்ட சண்டை போடுவோம், கோபப்படுவோம், வார்த்தைகள் பேசுவோம் எல்லாம். செத்து போன அப்புறம் அதெல்லாம் முடியாது அம்மா கிட்ட, ஏன்னா அம்மா பிசிக்கலி இல்லை. அப்போ அவளுடைய கிரேட்னஸ் எல்லாம் கண்ணில் வரும், ஒவ்வொன்றா நினைவு போதும். சே, நான் வாழ்க்கையில் இருக்கும்போது இதெல்லாம் நான் அனுபவிக்கலையே அப்படின்னு கூட வருத்தம் ஏற்படும். உயிரோடு இருக்கும்போது நான் அனுபவிக்கலையே எங்கள் அம்மாவை. இதே போலதான் இந்த அவதாரம், அவர் ஸ்ரீகிருஷ்ணனே அப்படி சொல்ற, என்னுடைய திவ்யத்தன்மையை அறிந்து கொள்ளவில்லை. யார் அறிந்திருந்தார் அந்த கூட்டத்துல? பீஷ்மர் அறிந்திருந்தார் ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் தான் சொல்றார். பீஷ்மர் அறிந்திருந்தார், விதுரன் அறிந்திருந்தார், அவ்வளவுதான். ஒன்னு ரெண்டு பேர் வேற யாரும் அவருடைய திவ்யத்தன்மை அப்பப்போ ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி அடிக்கும் அப்படிம்போ அப்படிம்போ. ஆனா கொஞ்ச நேரத்துல மாயை வந்து அதெல்லாம் மறக்கடிச்சு. யசோதாக்கு எத்தனை தடவை இருது, அப்பா மலப்பாம்பு இவ்வளவு பெருசு, ஏன் குழந்தை, ஏன் குழந்தையா, ஏன் குழந்தையா? அந்த மரப்பாம்பு அடிச்சது வாசுகி, அந்த வாசுகி இல்ல, அவ பேர் என்ன, காளிங்கன், யமுனை நதியில வந்த அந்த நாக பாம்பு காளிங்கன், காளியன், அந்த காளிங்கன், அப்பா ஆயிரம் தலை அனக்கொண்டா மாதிரி ஒரு பாம்பு, ஏன் குழந்தையா? அவன் மேல தலைவ கால வச்சு ஆடினான். அப்படி ஒரு பிரமிப்பு ஏற்படும். ஆனா கொஞ்ச நேரத்துல மாயை வந்து அவளை திரும்ப மறைச்சு அதெல்லாம் இது பண்ணி இவ கட்டி கொடுத்து திருஷ்டி சுற்றி போட்டு என் குழந்தைக்கு இன்னைக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லி என் குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, அதோட அவ்வளவுதான். அவன் ஒரு தெய்வீக அவதார். அந்த மண்ணை சாப்பிட்டான்னு சொல்லி பெரும்பெரம்பு எடுத்துன்னு வந்து, ஹே தரடா வாயை, வாய தர, என்ன செவாயில என்ன என்ன போட்டிருக்கேன்னு அப்படின்ன போது அவன் மெதுவா அந்த வாயை திறக்கிறான். பார்த்தா அந்த மண்ணு உருண்ட சின்னதா மண்ணு சாப்பிட்டது. அப்படியே உலகம், நவகிரகம், சூரிய கிரகங்கள், அப்புறம் அண்டச்சராச்சரம், படைப்பு முழுக்க கோலங்கள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறா யசோதா. அதை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடும். ஆனா கூட அவளுக்கு தன் மகன் ஒரு தெய்வீக பிறவி அப்படிங்கிறது தெரியல. கட்டி பிடிச்சுக்கிறான் மயக்கம் தெரிந்தவுடனே. யாரோ ஒரு ராட்சசன் என்ற குழந்தைய வந்து அவன் மேலே ஏவி விடுறான். அதுதான் இப்படிலாம் நடக்கிறதுன்னு உடனே அந்த திருஷ்டி சுத்தர கிருஷ்ணனுக்கு. யசோதா பெரிய பாக்கியசாலியான கடவுளை வந்து தன் குழந்தையா மட்டுமே நினைத்து அவன் ஒரு பெரிய ஆளாவே நினைக்கல. பெரிய சயின்டிஸ்டா இருப்பாரு, வீட்டுக்கு போவாரு, அம்மா வந்து ஏய் இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவார்.
கூட வந்த அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்பா நாங்கள்லாம் அவ்வளோ தூரத்தில் நிற்போம், அவர்கிட்டேருந்து 10 அடி தூரத்தில் இருப்போம். பெரிய ஆள், நோபல் பிரைஸ் கிடைக்கிற ஆள், நீ இந்த அம்மா வந்து கிராமத்து ஆள் இப்படி வாடான்னு கூப்பிடுறாரு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம். ஆனால் அம்மா அம்மா, நீ பெரிய ஆளே உலகத்தில் மற்ற இடத்துலலாம், எனக்கு என்னை பொறுத்தவரை வீட்டில் நீ ஒரு குழந்தை. அந்த மாதிரி அந்த யசோதா அவ்வளோ பாக்யசாலி, குழந்தையாகவே நினச்ச கடைசி வரைக்கும் அவள் இவன் ஒரு தெய்வீக பிறவிங்கிறதே அவனுக்கு தெரியல. ஜன்ம கர்ம சமே திவ்யம், என்னுடைய ஜென்மமும் கர்மமும் திவ்யமானவை தெய்வீகமானவை என்பதை யார் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவன் தேகத்தை விடும் பொழுது, தியாகம் செய்யும் பொழுது என்னையே வந்து அடைகிறான் அப்படிங்கிறார். பீஷ்மருக்கு தெரியும் இந்த ஸ்ரீகிருஷ்ணன். பீஷ்மர் வந்து அந்த கடைசியில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் போது அர்ஜுனன்கிட்ட சொல்கிறான், தர்மபுத்திரன்கிட்ட சொல்கிறேன், இந்த ஆளை சாதாரணமாக நினைக்காதடா, உனக்கு ராஜ்யத்தை சமாளிக்கணும், இவன்கிட்ட கேட்டுக்கோ ராஜநீதி எல்லாம். ஆ, கிருஷ்ணன் வந்து பீஷ்மரை பற்றி சொல்கிறார், இவருக்கு ராஜநீதி எல்லாம் இவருக்கு தெரியும், அவர்கிட்ட கேளுங்கிற. அதெல்லாம் முடிஞ்சது, பீஷ்மர் வந்து தர்மபுத்திரனுக்கு உபதேசம் பண்ணு. அதுக்கப்புறம் இன் ரிட்டர்ன் பீஷ்மர் சொல்கிறார், இந்த ஆளை சாதாரணமாக நினைக்காத, இவன் யார் தெரியுமா அப்படின்னு தான் விஷ்ணு சஹஸ்ரநாம பாடுற. அவருக்கு தெரியும் இவன் யாரு அப்படிங்கிறது. அப்படி கௌசல்யா ராமனை பற்றி அப்படி நினச்சிருப்பாளா எப்போவது? அழுதா, பிரிஞ்சு போகிறானேன்னு அழுறேன், வந்தா சந்தோஷப்பட்டான், அவ்வளோதான். ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீயாக தான் இருந்த கௌசல்யா. இதை யார் தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவன் என்னையே வந்து அடைகிறான் தேகத்தை விடும்பொழுது அப்படிங்கிறார். அதனால் வந்து இது ஜன்ம கர்மச்சமே திவ்யம் தேவம் யோ வேத்தி தத்துவத தியக்வா தேகம் புனர்ஜன்ம நேதி மாமேதி சூழ்ன. சரி, நம்ம முடிப்போம். நமக்கு அது தெரியாததுனால என்ன பண்ணுவோம், நம்ம அவர்கிட்ட போய் அல்பமான கோரிக்கைகள் எல்லாம் வைப்போம். அவருக்கு இதை விட பல லட்ச கோடி மடங்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், அனுகிரகம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் நம்ம அல்பமான ஏதோ ஒன்று போய் கேட்போம், ஏன்னா நமக்கு தெரியாது, நாம் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை, அவரை அறிந்து கொள்ளவே இல்லை. சொல்லோ. சரி, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ராதே 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 கோவிந்த பிருந்தாவன சந்த அநாதநாதாதீன பந்தோ ராதே கோவிந்த பக்தவத்சலா பாகவத பிரிய ராதே கோவிந்த ಬೃಂದಾವನ ಚಂದ ಅನಾಥನಾಥಾದೀನ ಬಂಧೋ ರಾಧೆ ಗೋವಿಂದ. ಸರಿ, ಕೇಳ್ವಿ ಏದಾವುದು ಇರಂದಾಲ್ ನೀಂಗಳ್ ಮ್ಯೂಟ್ ಪಣ್ಣಿ ನೀಂಗಳೇ ವರಲಾಂ, ನಾನು ತಡೆ ಪೋಟ್ರನೆ ಅದೆ ಎಡ್ತುಟೆ, ಯಾರ್ ವೇಣ್ಣಾ ಮ್ಯೂಟ್ ಆಗಲಾ. ಪ್ರೀಸಾಮಿ ಬಾಂಗ. ಸರ್, ಇವರು ವಂದೆ என்னை பத்தி அறிஞ்சவன் என்னை வந்து சேரலாம் அப்படின்னு சொல்றாருல்ல, பீஷ்மரை தவிர இப்ப அர்ஜுன சொல்லும் போது கூட அர்ஜுனுக்கு எதற்காக இந்த மாதிரி சொல்றாரு? அர்ஜுனனுக்காக சொல்றாரா, மற்றவங்களுக்காக சொல்றாரா? இவன் அர்ஜுனனுக்காக
பெரிய சேலஞ்ச் தான் எனக்கு நினைச்சேன். நான் யசோதா பத்தி சொல்லும் போதே நினைச்சேன், ஓ இப்ப யாரோ ஒருத்தர் கேட்க போறாரு அப்படின்னா யசோதா தெய்வத்தை அவரை அந்த லோகத்துக்கு போய் அடையலையா அப்படின்னு கேட்க போறாருன்னு நினைச்சேன். அப்படியே நீங்க கேள்வி கேட்டீங்க. இல்ல இது இது ஒரு கன்வர்சேஷன் ஞாபகம். இந்த என்னை அந்த ஐவான்ங்கிறது இந்த கீதையில ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 இடத்துல சொல்லியிருக்கோம். வெவ்வேறு சந்தர்ப்பத்துல வெவ்வேறு விஷயத்த சொல்லும்போது என்னைன்னா அந்த கிருஷ்ணனை இல்லை. முதல்ல இந்த கீதை பேசியது கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஒரு நபர், குதிரை ஓட்டின புல்லாங்குழல் ஊதிய அந்த நபர், மாடு மேய்த்த அந்த நபர் அல்ல. அவர் மூலமாக பரமாத்ம அவர் வந்து நான் உடலை ஏந்திய இந்த கீதையிலேயே ஒரு இடத்துல வருது, என்னை உடலை ஏந்தியவன் அழியக்கூடிய உடலுடன் இந்த உலகத்தில் வந்தவன் என்று கருதி என்னை அவமதிக்கிறார்கள் அப்படின்னே சொல்றார் ஒரு இடத்துல. அதனால அந்த உடலை ஏந்திய ஸ்ரீகிருஷ்ணன் இல்லை, நான் இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மனுடைய ஒரு அம்சம் என்பதை உணர்ந்த ஒரு ஜீவன் அவன் உள்ளிருந்து கீதை பிரகடனமாறுது வெளிப்படுறது. கீதை அவர் பேசல, தயாரிப்பு செய்து பேசல, வெளிப்படுகிறது. பரமாத்மாவை உணர்ந்த ஒரு ஜீவன், அது நீங்க கூட இருக்கலாம், நான் கூட இருக்கலாம், அர்ஜுனன் கூட இருக்கலாம். ஆனா அர்ஜுனன் உணரல, பரமாத்மாவை உணர்ந்த ஒரு ஜீவனா பரமாத்மாவோட இணைந்த ஒரு மனநிலையில அவர் அப்படி பேசுற ஒண்ணு. இது எப்படி சொல்றீர் அப்படின்னு சொன்னா நான் ரெண்டு உதாரணம் சொல்லுவேன். ஒண்ணு, விபூதி யோகத்துல 10வது அத்தியாயத்துல ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றான், நான் சமுத்திரத்தின் என்னை காணலாம், ராத்திரி நேரத்தில் சந்திரனில் என்னை காணலாம், ஒளி கொடுக்கக்கூடியவற்றில் சூரியனில் என்னை காணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர, மாசத்திலே மார்கசீர்ஷ மாசத்தில் என்னை காணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வர. அப்படி சொல்லும்போது விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி, விருஷ்ணி குலத்து வாசுதேவனில் என்னை காணலாம் அப்படின்னு சொல்றார். யாரு விருஷ்ணி குலத்து வாசுதேவன்? இந்த குதிரையை ஓட்டிட்டு இருக்கிற, மாடு மேய்ச்ச, புல்லாங்குழலை ஊதிய இவன்தான். அப்போ இவனே தன்னை பற்றி சொல்லும்போது என்னில் நீ பரமாத்மனை காணலாம், பரமாத்மாவை என்னில் காணலாம் அப்படி சொல்லல, ஒரு தேர்ட் பர்சன் ரெஃபரன்ஸ் மாதிரி, மூணாவது ஒரு ஆள் மாதிரி, விருஷ்ணி குலத்துடைய வாசுதேவனில் என்னை காணலாம், அங்க என்னை அப்படின்னு சொல்வது பரமாத்மாவோட ஐக்கியமான ஒரு ஜீவன். இது அவர் சுட்டி காற்ற உடம்பு ஏந்திய சுட்டி காற்றவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணன். இது கொஞ்சம் அந்த அதை அந்த விபூதி யோகத்தை டிஸ்கிரைப் பண்ற பிடிச்சா இதை படிச்சா இது புரியும். எழுத்தாப்புல உட்கார்ந்துருக்கிறான் அர்ஜுனன் தனஞ்சயன், அவர் எப்படி சொல்லணும், உன்னில் என்னை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்ல, பாண்டவானாம் தனஞ்சய, பாண்டவர்களில் தனஞ்சயனில் என்னை காணலாம் அப்படின்னு சொல்ற. ஏன் தனஞ்சயன்ட்ட தானே நீ பேசிட்டு இருக்கிற, நீ அப்படின்னு நேரடியா சொல்ல வேண்டிதானே. ஆனா தன்னை மறந்த ஒரு நிலையில, இட் ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் மீ, இட் ஸ்ப்ரவுட்டட் அவுட் ஆஃப் மீ, இட் ஸ்ப்ராங் அவுட் ஆஃப் மீ. நான் என்னுடைய முயற்சி இல்லை, நீங்க உலகத்துடைய கிளாசிக் படைப்புகள் எல்லாமே ஒரு டிரான்ஸ் மனநிலையில தான் வெளிவந்தது. நான் ஸ்கேலை வச்சு பேப்பர் எடுத்து இது ஓவியம் வரையலை, நான் கையில் நோட்டை வச்சு கவிதை எழுதலை, அது வெளிவந்தது. அந்த நிலை வந்து ஒரு ஆன்மீக
ஒரு டிரான்ஸ் நிலை, அது அதை புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு உதாரணம், மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு நாள் எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு சிவத்தில் சாஞ்சிட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துருக்காங்க பாண்டவர்கள் எல்லோரும். திரௌபதி இருக்க, ஸ்ரீகிருஷ்ணனும் இருக்கான், அவன் பாதி நாடு இங்கே தான் இருப்பான் இவர்களோட. அப்போ இந்த அர்ஜுனன் சொல்கிறான், நான் பண்ண அந்த யுத்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன், நீ பேசிய கீதை எனக்கு பாதிக்கு மேலே புரியலை, அதனால் எனக்கு நம்மெல்லாம் இப்போ ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம், எனக்கு கீதை இன்னொரு தடவை சொல்ல அப்படிங்கிறான். தர்மபுத்திரன் உடனே, ஆ நானும் கேட்கணும்னு நினச்சேன், உங்ககிட்ட இந்த கீதை கேட்கணும்னு நினச்சேன், சொல்லு நீ கீதையை சொல்லு கேட்குறோன்னு. அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறான், கீதை என்னுள்ளிலிருந்து வெளிப்பட்டது, இப்போ நான் விரும்பினாலும் என்னால் கீதை பேச முடியும் அப்படிங்கிற. அதனால் இது இது புரிஞ்சுட்டா நம்ம உடலேந்திய ஒருவன் பரமாத்மாவோடு இணைந்த நிலையில் அவனை அந்த உள்ளிருந்து வெளிப்பட்டது கீதை. அப்படி ஒரு ஒரு பிக்சர் சிச்சுவேஷன், ஒரு ரொம்ப விசித்திரமான ஒரு சூழ்நிலை. நமக்கு இது புத்தி ரீதியாக புரிஞ்சிக்க முடியாது, இது புத்தியை தாண்டி இருக்கிற விஷயம். நமக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டாதான் புரியும். அதனால் அந்த கன்வர்சேஷன் நடக்கும்போது அர்ஜுனன் அந்த மனநிலையில் இல்லை, அர்ஜுனன் சாதாரண இதில் இருந்தால் கூட ஃபோக்கஸ்டாக இருந்தான். யுத்த க்ஷேத்திரத்தை மறந்து சுற்றி நிற்கிற படை வீரர்களை மறந்து அவனுடைய பேச்சில் மூழ்கினான். அதனால் அவனும் ஒரு வகையில் டிரான்ஸில் இருந்தான், கேட்பவனும் சொல்பவனும் அதே நிலையில் இருந்தான். அப்படி ஒரு சூழ்நிலையில் நடந்த கன்வர்சேஷன், அந்த கன்வர்சேஷனில் இப்படி சொல்லப்படுவதற்கு எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஒரு உரையாடல் அப்படியே நடந்தது, அப்படியே போக்கு போக்கில் போச்சு. அந்த போக்கில் அதில் பல இடத்துல இதை சொல்லியிருக்கார், என்னை வந்து அடைவார், என்னை வந்து அடைவான், என்னை வந்து அடைவான், வெவ்வேறு சந்தர்ப்பத்தில். அதனால் இது இப்படி இதுவும் சொல்லியிருக்கார். அதில் ஒரு வருத்தம் இருக்கிறதா நமக்கு தோன்றுறது, சுற்றி இருக்கிறவங்க நான் யாருன்னே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார்னு கூட நமக்கு தோணலாம். அதெல்லாம் நம்ம லெவலுக்கு தகுந்தாப்புல அது சரி. அவன் சொன்னது இதுதான், நான் என்னுடைய ஜென்மத்தையும் கர்மத்தையும் திவ்யமானவை என்று யார் உணர்ந்து கொண்டானோ, தத்துவ ரீதியாக அறிந்து கொண்டானோ, அவன் தேகத்தை தியாகம் செய்யும் பொழுது என்னையே வந்து அடைகிறான் அப்படின்னு சொன்ன. அதில் இந்த ரெண்டு பேர் தான், பீஷ்மரும் விதுரனும் இவர்கள். தேவகி அம்மா, ஜெயிலில் இருக்கிற அம்மா, அந்த அம்மா, இவன் திவ்ய ஸ்வரூபத்தை திவ்ய, அதனாலதான் தேவகி பரமானந்தம் வசுதேவ யசோதா பரமானந்தம்னு சொல்லலை, தேவகி பரமா. ஏண்டா ஒரு குழந்தைய தூக்க கூட இல்லை, பால் கூட கொடுக்கல, கொஞ்சம் கூட இல்லை, ஆனால் அந்த அம்மாவுக்கு பரமானந்தம் கிடைத்ததாம். இந்த கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனை பற்றி திவ்யத்தை அறிந்திருந்தாள் தேவகி. அதனால் எனக்கு அப்படி தோன்றது, நான் இதை தாண்டி எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது, வேற யாராவது என்ன ஒரு கேள்வி கேட்கட்டுமா? சொல்லுங்க. இந்த விஸ்வரூப சேவையும் போது அர்ஜுனன் வந்து அப்ப தெய்வமா தானே பாக்குறான், அதுக்கப்புறம் ஏன் அவன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்? தெய்வம் அதுதான் மாயை, சுடுகாட்டுல போயிட்டு வருவோம், சுடுகாட்டில் அம்மாவை வந்து சித்தையில் வச்சு எரிக்கிறத பார்ப்போம், நாமே அந்த சித்தைக்கு அக்னி கொடுப்போம், சே இவ்வளோதானடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். சண்டை போடக்கூடாது இனிமேல் யாருக்கிட்டையும், யாரையும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நியாயப்படி நடந்து கொள்ளும், அப்படி எல்லாம் முடிவெடுப்போம். வெளியில் வருவோம்,
சுடுகாட்டிலேருந்து வெளியில வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சமோசா கடை இருக்கும். சமோசா கடையில சமோசா பார்த்த உடனே நாக்கு அலையும், ஒரே ஒரு சமோசா எடுத்து சாப்பிடுவோம். அவன் வந்து 2 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபாய் கேட்பான், ஒரு சமோசா 5 ரூபாய். என்ன அநியாயம் பண்ணுற நீ, கொள்ளடிக்கிற அப்படின்னு உடனே கோபம் பீரிட்டு வெளியில் வரும். ஏண்டா இப்போதான்டா சுடுகாட்டில் முடிவெடுத்த, நான் இனிமேல் நல்லா இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தியே. இது மாயைன்னு பேர். இது அவ்வளோ சுலபம் இல்லை. அவன் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும்போது க்ஷண நேரம் அவனுக்கு அப்படி தோன்றது தெய்வீகம். அதுக்கப்புறம் பகவத்கீதையை கேட்ட அர்ஜுனன், ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாயிலிருந்து கேட்ட அர்ஜுனன், விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த அர்ஜுனன், 12வது நாள் அபிமன்யு செத்த போது என்ன செய்யறான், மண்டையை கீழே தரையில முட்டி மோதி அழறான், மயக்கம் போட்டு விடுறான், நான் தற்கொலை பண்ணிப்பேன்கிறான், நான் இனிமே வாழமாட்டேன் அபிமன்யு இல்லாமல்ங்கிறான். ஏண்டா 10 நாள் முன்னால தானே பகவத்கீதை பேசினான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒன்று. அதுதான் மாயை. அப்படியெல்லாம் ஞானம் வெறும் ஒரு சினிமா பார்த்து ஒரு டைலாகு கேட்டு அப்படியெல்லாம் ஒரு சம்பவத்தில் ஞானம் ஏற்படாது. அவன் பெரிய வில்வீரனாக இருக்கலாம், ஆனால் ஞானம் அப்படிங்கிறது அது பெரிய நீண்ட பிரயாணம், அது அப்படி அவ்வளோ சுலபமாக வராது. பகவத்கீதை லெக்சர் கேட்டாச்சுன்னா வந்துடும், அதுக்கு அப்படிலாம் இல்லை. அர்ஜுனனுடைய நிலையும் அப்படிதான். அவன் ஒரு சாதாரண மனுஷன், ஆசா பாசைகளோடு இருக்கிற ஒரு மனுஷன். நம்ம இதெல்லாம் டீட்டெயிலாக நிறைய திரும்ப 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 யோஜனை பண்ணி இதை பற்றி சிந்தனை பண்ணி நம்ம மெதுவாக அதை ஜீரணம் பண்ணணும், உள்ள ஜீரணம் ஆகணும். பனாரஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், கஷ்டம் இல்லை, தொடர்ச்சியாக பண்ணணும். பனாரஸ் பீடா சாப்பிட்டா அதை அப்படியே கடிச்சு அதனுடைய ஜூஸ் அப்படி இறங்கும். ஆஹா, அப்படி கீதையுடைய ஜூஸ் உள்ள இறங்கணும். அதுக்கு நிறைய திரும்ப 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 படிக்கணும், படிக்கணும், ஸ்டடி பண்ணணும், சிந்தனை பண்ணணும், சிந்தனை பண்ணணும், படித்ததை சிந்தனை பண்ணணும். சரி சரி, ஓம். நீங்களே சொல்லுங்க பத்மா அவர்களே. யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ப்ரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சலோ சரி, எல்லோருக்கும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம், நாளைக்கு சந்திப்போம். Thank you, sir.